வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு காலையிலிருந்து உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் உள்ளிட்ட தலைவர்கள் இணைந்து இந்த சிவாஜி சிலைக்காக சவுத் மும்பையில் நடத்திய அந்த போராட்டம் பெரிய அளவுக்கு எடுபட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிவாஜி சிலை அது உடைஞ்சது, அதை வந்து இன்னும் அந்த அனல் தனியாமல் வச்சிருக்கிறது வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஒரு சாதனை. எப்படி கொல்கத்தாவில் அந்த மருத்துவமான விஷயத்தை கிட்டத்தட்ட 12-13 நாளாக தேசிய ஊடகங்கள், பிஜேபிக்கு ஆதரவான ஊடகங்கள் அதை எவ்வளோ பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்களோ, பண்ண வேண்டியதுதான், தப்பு தப்பு தான். அதை போல் இன்றைக்கி வந்து அந்த சிவாஜி சிலையை வைத்து இந்தியா கூட்டணி செய்யும் அரசியல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உத்தவ் தாக்கரே பேசியது, பிஜேபி இந்தியா விட்டு விரட்டணும், ஒன்று மோடி அவர்களுடைய பேச்சை மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் பேசின விதம். இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா ஏற்கனவே இந்த லடுக்கி பெகன் திட்டத்தில் பணம் கொடுக்கறத வந்து ஷிண்டே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் பணம் வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் ஓட்டு போடலைன்னா பணத்தை திருப்பி வாங்கிக்குவோம் அப்படின்னு அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று ஜன்சன்மன் அப்படின்னு ஒரு யாத்திரை போகிறாரு அஜித் பவார், அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஏன்னா பிஜேபி ஷிண்டே எல்லாரும் ஆட்களை திரட்டினாலும் பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி உத்தவ் கலந்துக்கிட்ட இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்தாலும் ஆள் வரலை, வராத போதே இவ்வளோ கூட்டம் அப்படிங்கும்போது இன்றைக்கி ஆளும் தரப்போ கொஞ்சம் கதிகலங்க வச்சுருக்கு. தொடர்ந்து அந்த சிவாஜி சிலை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அடையாளம், எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பழைய வரலாறு வேறு எடுக்கிறார். இப்போ என்ன சிக்கல்னா, இந்த சிவாஜி சிலை அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு பிஜேபி என்னென்ன பண்ணியிருக்காங்க. இப்போ சரத்பவார் வந்து சொன்ன அருமையான வார்த்தை, இவ்வளவு முக்கியமான ஒரு சிலையிலேயே இவங்க இவ்வளோ ஊழல் பண்ணியிருந்தா பாலங்கள் நிறைய விஷயத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்க, நிறைய நிலத்தை கையகப்படுத்தினாங்க, அந்த நிலங்களுக்கு இப்போ வந்து இது நம்ம நிலங்களை கையில் கையகப்படுத்திக்கிட்டு அதை வந்து கவர்மெண்ட் வந்து வேணான்றுச்சு. எப்படி ஒரு இடத்தை தொழில் பூங்கா அமைக்கிறதுக்கு கையகப்படுத்துகிறாங்க, அந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பிஜேபி ஆட்கள் சிண்டி ஆட்கள்லாம் நிறையா வாங்கி போட்டாங்க இடத்த, அது பக்கத்தில் அந்த இடத்த தொழில் நிறுவனம் உருவாக போகுதுன்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வாங்கி போட்டாங்க, அதுலேயும் பெரிய அளவுக்கு ஊழல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இன்னொரு மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாடாளுமன்ற ஊழல், நாடாளுமன்றத்தில் லீக் ஆகுது, அயோத்தியில் வந்து இவங்க கட்டி அந்த சுவர் இடிஞ்சு விழுந்தது, இப்படி எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இவங்க அப்புறம் பீகாரில் ஒரு 6-7 பாலம் விழுந்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் மேற்கோள் காட்டி அவர் பேசும்போது ஆமாங்க உண்மை தான், பாராளுமன்ற கட்டடம் எத்தனை கோடியில் கட்டப்பட்டது, கொரோனா காலத்தில் கட்டினாரு, அது என்ன நிலைமைக்காச்சு, உலகமே போற்றும் அயோத்தி கோயில் கட்டினாச்சு, அதில் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, இது தெய்வ குத்தம் ஆகிடுச்சுங்கிற ரேஞ்சுக்கு உத்தவ் தாக்கரே பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த மூன்று விஷயங்களும் இன்றைக்கி மையப்படுத்தி பேசணுன்னா அது பொதுமக்கள் மத்தியில் எடுபடுது. நீங்கள் மும்பையில் யாரை கேட்டாலும் ஆமாங்க ஊழல் பண்ணியிருக்கா, நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிறது தான், மற்ற விஷயத்தில் ஊழல் பண்ணுறத விட இப்படி வந்து ஒரு சிலையில் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெரிய இம்பேக்ட் வரும். ஏன்னா மோடி வந்து இந்த சிலை வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ஐக்கான், அவருக்கு நான் என்னோடய மரியாதை செலுத்துகிறேன், 2013 முதல்ல நான் வந்து இது பிரதமராக வந்து என்னை தேர்ந்தெடுக்க, அதாவது அவங்கள முன்மொழிஞ்ச போது சிவாஜியை தான் வணங்கினேன் அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் மக்கள்கிட்ட எடுபடலை. ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் இந்த சத்தாரா, அகமது நகர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போச்சு, அதனால் வெங்காய கிடங்கு அமைக்கணுங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கை, கிடங்கு மானியம், அந்த கிடங்கு மானியத்தை இன்றைக்கி வந்து ஷிண்டே அரசு ரத்து பண்ணிடுச்சு, அது வேறு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய கோபம். இது ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, இவங்க லடுக்கி பெகன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, கொண்டு வந்து அமுல்படுத்துகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்க பாலியல் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை, இது ஒன்றும் எடுபடலை. அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொழில்துறையில் முன்னுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு, இந்த பக்கம் வெங்காய ஏற்றுமதி, வெங்காய ஏற்றுமதிக்கு தடை பண்ணிட்டாங்க, அதனால் என்னாச்சுன்னா நிறைய வெங்காயம் இருக்குது அதை வந்து வேஸ்ட்டாக போகுது, கிடங்கு அமைக்கலை, வெளிநாட்டுக்கும் விற்கக்கூடாது அப்படின்ட்டு அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு. அப்போ நாசிக் உள்ளிட்ட பூனே உள்ளிட்ட இடங்கள்லாம் பெரிய விவசாயிகள் பாதிப்பு, ஏற்கனவே மராத்தா பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவ்வளவு பிரச்சனைக்கு முன்னிலே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் 30% மராத்தியர்கள் இருக்கக்கூடிய அந்த ரீஜனெல்லாம் பெரிய எதிர்ப்பு இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மராத்தியருடைய முக்கிய கோரிக்கை, எங்களை வந்து குர்மீஸ் அப்படிங்கிற இனத்தோடு சேருங்க, அந்த பேர் சொல்லி அழைச்சி எனக்கு அந்த இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு, அதுவும் கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மராத்தியர்களின் ஐக்கியனாக இருக்கக்கூடிய இன்றைக்கி அந்த சிலை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனது வந்து, ஏன்னா அங்கே வரக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னாவே அதாவது என்னென்னா ஒரு ஆள் கூட்டம் வந்து இந்த அந்த மாதிரி இல்லை. இப்போ அங்கே எழுதக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுகிறாங்கன்னா, இதற்கு முன்பு
பிரியங்கா காந்தி வந்தபோது பயங்கரமான கூட்டம் தேர்தல் நேரத்தில். அதே மாதிரி உத்தவ் தாக்கரே ஒரு மீட்டிங் போட்டார், பெரிய அளவு கூட்டம். அதே கூட்டம் இன்றைக்கி வந்தது ஒரு அப்போ தொடர்ந்து இந்தியா கூட்டணி இந்த மெட்டீரியலாக ட்ரை பண்ணுது. ஏன்னா பிஜேபி மன்னிப்பு கேட்டாங்க, இது இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் நம்ம இவர் சொல்கிற மாதிரி மன்னிப்பே இல்லை, முதல்ல பிஜேபியை நாட்டை விட்டு விரட்டணுங்கிறாரு உத்தவ். அந்தளவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டார். ஷிண்டே கட்சியிலேருந்து எல்லாரும், ஏன்னா இப்போ கடையெல்லாம் மூட்டாங்க பொழுதாங்க, ஷிண்டே கட்சியிலேருந்து எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதை வந்து யாரும் வந்து நியாயப்படுத்த முடியல. இப்போ என்ன சிக்கல், எவ்வளோ விஷயம் இப்போ கள்ளச்சாராயம் மாறணும், எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் ஆட்சியில் நடக்கலையான்லாம் கேட்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கேட்குறோம்ல, நாங்கள் கள்ளச்சாராயம் மாறணும், அதிமுக ஆட்சியில் நடந்தது என்ன, அவங்க ஆட்சியில் நடந்தது என்னன்னு கேட்கலாம். எதுவோ எது நீங்கள் நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, ஒரு பெரிய சிலை வெண்க சிலை சுக்குநூறா ஒரே உடையுது. உடஞ்ச உடனே எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது கடற்படை கட்டினது அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே சொல்கிறார். பிட்னாவிஸ் இல்லை இல்லை, இதை வந்து வேகமாக காற்றடிச்சு விழுந்துட்டுன்னு அவருன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இல்லை இல்லை இல்லை, இது ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டினது அப்படின்னு பிஜேபியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்போ யார் தான்ப்பா உண்மையிலேயே கட்டினது, இது வரைக்கும் தெரியல. இதே போல தான் பீகாரில் அந்த இடிந்து விழுந்த அந்த இது அது பேர் என்ன, பாலங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, அது யாரை திட்டது, ரெண்டு டபுள் இன்ஜின்ஸ் இருக்கார். இப்போ என்ன சிக்கல் வருது, இந்த மாதிரி சிலை நெடுஞ்சாலை அப்படின்னா ஒருவேளை நிதின் கட்கரி துறை வருமோ அப்படின்னு அவரை வேறு எடுக்கிறாங்க, அவர் துறை இல்லை. சரி, என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த இடம் வந்து ராணே அவருக்கு சொந்தமான இடம், அந்த சொந்தமான இடத்துல தான் அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ ராணேவுக்கும் உத்தவுக்கும் ஏற்கனவே ஆகாது, ரெண்டு பேரும் அவர் உத்தவ் தாக்கரே கட்சியில் தான் ராணே இருந்தார். இப்போ அது வந்து பெரிய அடிதடியாக மாறிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட ஆதித்ய தாக்கரே உத்தவ் தாக்கரே இந்த ரெண்டு பேரும் வராங்க. ஏற்கனவே ஆதித்ய தாக்கரே வந்து அந்த ஹோட்டலில் தங்கும் போது ராணே ஆதரவாளர்களுக்கும் அவருக்கும் சண்டை, ராணேங்கிறவர் பிஜேபி. அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை போயிடுச்சு. இதை வந்து ஷிண்டே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ ஷிண்டே யாருக்கு நீங்கள் ஆதரவாக போவீங்க, பிஜேபியும் நம்ப முடியல, பிட்னாவிஸுக்கும் அவர் இருக்க பொறுப்பை வந்து விளக்கிட்டாங்க, அதனால் அவரும் ஒரு கடுப்பில் இருக்கார். ஷிண்டேவை முதலமைச்சர் ஆகலைன்னு அவர் ஒரு கடுப்பு, பிட்னாவிஸை வந்து அந்த அவர் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேருந்து அவரை பிஜேபி தள்ளி வச்சிருச்சு, அவர் ஒரு கடுப்பு. அஜித் பவார் ஆர்எஸ்எஸும் மதிக்க மாட்டுது, பிஜேபியும் மதிக்க மாட்டுது, அவர் ஒரு கடுப்பு. இப்படி மூணு பேர் மூணு திசையில் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஒரே திசையில் இருக்குது. நம்ம தொடர்ந்து இதான் சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், அந்த இந்தூர் பாராமதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகுது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டி பிஜேபிகிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை. ஏற்கனவே போட்ட பிராமின் இவங்க தான் ஓட்டு போடுறாங்கன்னு ஒழிய புதிய தலைமுறை வாக்காளர்களை கவர வேலை பிஜேபி தவறிவிட்டது. நம்ம ராகுல் காந்தி அவர்கள் டிஷர்ட்டை பார்த்துட்டு நம்ம இவங்க சொன்னாங்கல்ல சுமித்தி ராணி, இல்லை இல்லை அவர் வந்து டிஷர்ட் போட்டு இளைஞர்களை கவர்றாருன்னு தான் உண்மை, அவங்க வாயில் வந்துருச்சு. அது வந்து கோர் கமிட்டிலையும் பேசியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மூணு நாள் அந்த பாலக்காட்டில் நடக்குது, அதுலேயும் ஒரு பெரிய பஞ்சாயத்து, அதையே செய்தியாக போடலாம். மூணு நாள் நட்டா தலைமை நடந்துட்டுருக்குல்ல கேரளாவில், சொல்கிற விஷயம் என்ன, எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராமே இல்லை, ஆர்எஸ்எஸ் அழுத்திக்கிட்டு இருக்குது போட்டு, ஆர்எஸ்எஸ் சொல்கிற விஷயத்த பண்ண முடியாமல் இன்றைக்கி தவிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது, நட்டாவை வச்சு மோடி வந்து விளையாடுறாருன்னு நினைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உத்தவுக்கு இது நல்லா தெரியும், ஏன்னா ஆர்எஸ்எஸ் கூட அவருக்கு தொடர்பில் இருக்கவர் தான். அப்போ உத்தவ் வந்து இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இறங்கும் போது சொல்கிறாங்க என்னென்னா, வரக்கூடிய தேர்தல் உத்தவுக்கு வாழ்வாசவா பிரச்சனை, சரத்பவாருக்கு வாழ்வாசவா பிரச்சனை, ரெண்டு பேரும் கையிலேருந்தே பணத்தை இறக்குவாங்க, அதனால் காங்கிரஸுக்கு பிரச்சனையே இல்லை, பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு போனால் போதும். இது இல்லாமல் உத்தவ் தாக்கரே சரத்பவார் கூப்பிட்டா மம்தா பானர்ஜிலாம் வந்துடுவாங்க பிரச்சாரத்துக்கு. அப்போ இந்த ரெண்டு பெரிய தலைவர்கள் இருக்கும்போது வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி அடையுங்கிறது ஆச்சரியப்படல. இன்றைக்கி அந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம்ங்கும் போது இது பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அது இல்லாமல் மோடி வந்து இந்தியாவுக்கே ஆபத்தானவருங்கிற ரேஞ்சில் அவர் பேசுகிற விதம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏற்கனவே நேற்று தான் அந்த கிரிராஜ் சிங் அவர் போய் பீகாரில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசி ஒருத்தர் அடிக்க போயிட்டார் மினிஸ்ட்ரியே. அதுக்கு இதுவரைக்கும் வந்து நிதிஷ்குமார் கட்சி கண்டனம் தெரிவிக்கலை. அதுக்கு பதிலாக நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, அவருடைய செய்தி தொடர்பாளர் தியாகியை ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் ரஞ்சன்கிற ஒருத்தரை போட்டிருக்காரு. அது ஒரு தனி டாபிக். அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி மும்பையை சவுத் மும்பையை கலக்கிய பேரணின்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை பண்ணது நல்லது, வீக் டேஸில் பண்ணியிருந்தால் இப்போவே இன்றைக்கே பயங்கர டிராஃபிக்கு. அது வரைக்கும் அதாவது ரொம்ப நல்லதான் பண்ணுறாங்க, ஏன்னா மற்ற நாள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் பண்ணியிருந்தால் டிராஃபிக் ஆகிக்கும், இந்தியா கூட்டணி மேலே ஒரு கெட்ட பேர் வந்துருக்கும். இப்போ மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு உத்தவ், எங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோம், எதுக்காகனா நம்மளுடைய கடவுளாக கருதப்படக்கூடிய சிவாஜியை அவமதிச்சிட்டாங்க,
அதுக்காக ஊழல் பண்ணிட்டாங்க. மற்ற நாளில் வச்சா அவங்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சல் வரும், எங்கள் மாசை காட்டுறது இது நோக்கம் இல்லை, அதுக்காக தான் வச்சுருக்கேன்னு சொன்னது பெருமளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடுது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.